நாய்கள் மற்ற உயிர்களாலும் மோட்சத்தை அடைய முடியும் பட் பல கோடி உயிர்களில் ஒன்னே ஒன்று அப்படி அடைஞ்சதுன்னா ரேர் கேஸ் சினாரியோ. எல்லா மனிதர்களாலும் முக்திக்கு போக முடியும், ஆனால் அதுக்கு உண்டான முயற்சியும் பயிற்சியும் தேவை. எல்லாரெல்லாம் என்லைட்டன் ஆக முடியாதுங்க, அது எப்படிங்க எல்லாரும் என்லைட்டன் ஆக முடியும், அப்படிலாம் கிடையாது. அப்படி நினைச்சிட்டீங்கன்னாவே உங்களால் ஆக முடியாது. தாத்தா பாட்டி மூலியமா கூட உங்களுக்கு போதனை வழங்கப்படுது, உண்மையாரு பொய் சொல்லாத அன்பாரு இதெல்லாம் பெரிய பெரிய போதனை தான். அன்பா இருந்தீங்கன்னா மோட்சத்துக்கு போயிடலாம், பட் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை, நம்ம அறிவை சரியா பயன்படுத்தலைன்னு அர்த்தம். சரணம் சிவராத்திரி அன்னைக்கு அந்த குண்டலினி பயிற்சி பெஸ்ட் ஃபீலிங்குங்க என் லைஃப்பில், சொல்ல முடியாது அந்த ஃபீலிங்கை வார்த்தையில். அதை வந்து அனுபவிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும், அந்த மாதிரியான உயர்ந்த கட்ட நிலையை அனுபவிக்கணும். பரம்பரூர் ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் இதை எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி, சிறப்பாக இருந்துச்சு. அதை வார்த்தையால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு ஒரு உயிரும் உணரணும் உங்களுடைய சிறந்த அந்த பணி தொடரட்டும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 19, 2023 குலாலம்பூர் மலேசியாவிலும், அதைத் தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரு மலேசியாவிலும் பரம்பூரில் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மலேசியாவை சுற்றி உள்ளவர்கள் இந்த ஞானத்தை தாராளமாக நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. மனித உடலை எடுத்த மனித உயிர்களை தவிர வேறு ஏதாவது உயிர்கள் வந்து மோட்சம் அல்லது முக்தியை அடைய முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 ரேர் அண்ட் ரேர் கேஸ் சினாரியோவில் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா ஒரு நாயும் முக்தியை அடைய முடியும், பட் அது வந்து பல கோடி உயிர்களில் ஒரு நாய் அப்படி முக்திக்கு போகும். பட் அதுக்கும் குருமார்களோட அருள் தேவை. ரமண மகரிஷி அப்படி நாய்களுக்கு முக்தி கொடுத்துருக்கிறாரு, பிற உயிரினங்களுக்கும் முக்தி கொடுத்துருக்கிறாரு. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாம்பும் அந்த தன்மையில் முக்தி நிலை அடைஞ்சிருக்கு, வேறு சில உயிர்களும் அந்த தன்மையில் முக்தி நிலை அடைஞ்சிருக்கு. பட் ஆக்சுவலாக மனித உடல் கிடைத்தால்தான் ப்ராப்பராக முக்தி நிலையை அடைய முடியும். இது எப்படி அப்போ மற்ற உயிர்கள்லாம் இப்போ ஒரு ஒரு கோடி நாய் பிறக்குதுன்னா ஒரு கோடி நாய் அந்த முக்தி அடையமான கிடையாது. பல கோடி நாய்களில் ஒரு நாய் முக்திக்கு போகுதுன்னா கஷ்டம், அதுவே ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். ஏன் அது அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது. இந்த அறிவினால் அதை நம்ம கால்குலேட்லாம் பண்ண முடியாது. அந்த நாயோட பழக்க வழக்கம் இருக்குது, அது எப்படி மற்றவங்கிட்ட அப்ரோச் பண்ணுதுன்னு இருக்குது, அது என்ன தன்மையில் அதோட அறிவை பயன்படுத்துச்சுன்னு இருக்குது, அது எவ்வளோ அர்ப்பணிப்பு பண்ணுச்சுன்னு இருக்குது, அது வந்து போன ஜென்மத்தில் என்னவா பிறந்துச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த ஜென்மத்தில் நாயாக இருக்கலாம், போன ஜென்மத்தில் மனுஷனாக இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது அது. அப்போ அந்த பாவ புண்ணியத்தை நாயாக பிறந்து இந்த நாய் தன்மையிலே முக்தி நிலையை அடைஞ்சிருக்கலாம், அதுக்கு அமுற்பிறவியோட ஞாபகங்கள் வந்திருக்கலாம், அந்த நாய்க்கு பேச முடியாமல் இருந்திருக்கலாம். அப்போ நம்ம இது இப்பயாவது கரெக்டான நிலையில் நம்ம முக்தி அடையணும் மோட்சம் அடையணுன்ற தன்மையிலையும் அடையலாம். அப்படி இல்லையா, ஒரு சில மகான்கள் ஒரு சில நாயை பார்த்து, இல்லை ஒரு சில குரங்கை பார்த்து, ஒரு சில புறாவை பார்த்து, ஒரு சில பன்றியை பார்த்து இந்த உயிர் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுன்னு மோட்சத்தை கொடுக்கலாம். இந்த கால்குலேஷனை நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய்கள் மற்ற உயிர்களாலும் மோட்சத்தை அடைய முடியும் பட் பல கோடி உயிர்களில் ஒன்னே ஒன்று அப்படி அடைஞ்சதுன்னா ரேர் கேஸ் சினாரியோ. ஆனால் ஆக்சுவலாக ப்ராப்பரான விதம் ப்ராப்பரான வழி என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், மனித உடலை எடுத்த மனிதர்களால் தான் எல்லா மனிதர்களாலும் முக்திக்கு போக முடியும், ஆனால் அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் தேவை, அதற்குண்டான அர்ப்பணிப்பு தேவை. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க எல்லாரெல்லாம் என்லைட்டன் ஆக முடியாதுங்க, அது எப்படிங்க எல்லாரும் என்லைட்டன் ஆக முடியாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி நினச்சிட்டிங்கன்னாவே உங்களால் ஆக முடியாது. 100% நான் ஆவேன், 100% நான் முயற்சி பண்ணுறேன், இறைவன் என்னை நிச்சயமா பார்த்துப்பாருன்ற தன்மையோட பயிற்சியும் அதற்குண்டான முயற்சியும் நாம் கருணை உணர்வோடும் இருக்கும்போது இந்த ஜென்மத்திலே 100% பிறவில்லா பெருவாழ்வை அடைஞ்சிருவீங்க. இறைவன் உடம்பு கொடுத்துட்டாரு, இங்கே உங்களுக்கு போதுமான போதனைகளும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எம் மூலியமா மட்டும் இல்லை, பல பேர் மூலியமா வழங்கப்பட்டு இருக்கு. தாத்தா பாட்டி மூலியமா கூட உங்களுக்கு போதனை வழங்கப்படுது, உண்மையாரு பொய் சொல்லாத அன்பாரு இதெல்லாம் பெரிய பெரிய போதனை தான். அன்பா இருந்தீங்கன்னா மோட்சத்துக்கு போயிடலாம், பட் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை, நம்ம அறிவை சரியா பயன்படுத்தலன்னு அர்த்தம். உலக மயக்கத்துல இருக்கும் ஒவ்வொரு உயிர்களாலும், மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறைநிலையை அடைய முடியும், என்லைட்டன் பீயிங்காக மாற முடியும். ஆனால் அதற்குண்டான வைராகியமும் பயிற்சியும் முயற்சியும் என்பது தேவை. மனித உடல் இல்லாமல் இருக்கக்கூடிய நாய் பன்றி கழுதை குதிரை மற்ற உயிர்களாலும் நிச்சயமாக முக்தி அடைய முடியும், ஆனால் அது ரொம்ப 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 ரேர் கேஸ் சினாரியோவில் நடக்கும். அப்படி நடக்கிறது ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு, பட் நடந்திருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது.
இப்போ நம்ம அதை பற்றி திங்க் பண்ணாமல் மனித உடலை எடுத்திருக்கின்றோம். இந்த மனித உடலை நாம் எடுக்கும்போது எப்படி இறைநிலை அடைகிறது அப்படின்றதில் நம்ம ஃபோக்கஸ்டாக தெளிவாக இருக்கும்போது உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை உங்களால் அடைய முடியும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.